ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருநெல்வேலி மாவட்டம் சிவலப்பேரி பக்கத்தில் இருக்கிற மருகாழ்த்தலைங்கிற கிராமம்தான். இந்த மருகாழ்த்தலை கிராமத்தில் தான் ஸ்ரீ பூலுடையார்சாஸ்தா திருக்கோயில் இருக்குது. இப்போ வந்து அந்த மலை பக்கத்தில் நம்ம கொம்பமாட சுவாமி கோயில் இருக்குது, கொம்பமாடம் கொம்பமாடத்தி. வாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். சாமி எல்லாரும் கும்பிடுங்க, எல்லாமே நினச்சது நடக்கும், வேண்டின வரம் கிடைக்கும். இப்போ நம்ம வாங்க மலை மலை ஏறலாம். மலை மலை தான் பூலுடாயர்சாஸ்தா கோயில் இருக்குது. பூலுடாயர்சாஸ்தா வந்து இது வந்து சாஸ்தா மலை கோயில்னு நாங்கள் சொல்லுவோம் சின்ன பிள்ளைகளெல்லாம். இப்போ தான் மருகாழ்த்தலை பூலுடாயர்சாஸ்தாங்கிறது நாங்கள் இப்போ தான் சொல்கிறோம், இல்லைன்னா நாங்கள் மலை கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் தெரியும். இப்போ தான் இந்த படியெல்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ பத்து வருஷமாக தான் இந்த படியெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் இப்படி படி கிடையாது, பாறையாக தான் இருக்கும். பாறையில் மிதித்து தான் எல்லோரும் போவோம். கோயிலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த சைட்லலாம் பாறையாக இருக்க, முதல் எங்கள் அம்மாலாம் சின்ன பிள்ளைகள இந்த சைடில் தான் தரத்துக்கு வந்திருந்தாங்கன்னா தங்கி இருப்பாங்களாம். அங்கே தான் சமையல் பண்ணி எங்கள் தாத்தா எல்லோரும் சாப்பிடுவாங்களாம். இப்போ எல்லோரும் கீழே இருக்காங்க. இந்த பாறை கடையில் இப்படி செடி மரம்லாம் முளைச்சிருக்கு. இது வந்து மண்டபம். அப்போ ஏறி போயிட்டு அப்படியே அங்கங்கே உட்காந்து கிட திண்டு மணிக்கு கட்டியிருக்காங்க. பாறை வந்து பாதை வந்து செங்குத்தாக போகுது. வாங்க அப்படியே எல்லோரும் மேலே ஏறி போவோம். இப்போ மேலே வந்தோம்னா பிள்ளையார் இருக்கார், விநாயகர் மேலே. நம்ம ஏறி என்ட்ரன்ஸில் உள்ளே போனோம்னா விநாயகர் கோயில் இருக்குது. சாமி நீங்கள் கும்பிட்டுக்கோங்க, நானும் கும்பிட்டுக்கிட்டேன். சுற்றி வர பாருங்கள், இப்போ பசுமையாக இருக்குது. இது வந்து வயக்காடு கிடையாது, கருவேல மரம். ஆனாலும் இது நம்ம மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கண்ணுக்கு குளுமையாக பசுமையாக இருக்கும். இது வந்து நம்ம கோயில் சுற்று வட்டாரம். இப்போ நம்ம உள்ள பூலுடாயர்சாஸ்தா கோயில் உள்ளே நிற்கும். வீடியோ எடுக்க முடிஞ்ச அளவு எடுத்திருக்கோம். சாமி வந்து கிளியராக இல்லாட்டாலும் எங்களால் முடிஞ்ச அளவு உள்ள வீடியோ எடுத்துட்டு தான் பூலுடாயர்சாஸ்தா எல்லோரும் வேண்டிக்குவாங்க. விளக்கு வாங்கிட்டு போனோம் நாங்கள். கீழே வந்து விளக்கு மேலே போய் நெய் தீபம் போட்டோம் சாமி கும்பிட்டுட்டு. நம்ம நினச்சது நிறைவேறும், கேட்ட வாரம் கிடைக்கும். எல்லோரும் கும்பிட்டுக்கோங்க. இது வந்து அங்கே மேலே இந்த சிலை இருக்கும். மேலே மலை பேச்சு மலை அழகு நிறைய பரிவார தெய்வங்களும் இருக்காங்க, அவங்கவுங்க கும்பிடுவாங்க. கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மலை மேலே இருக்கும் இந்த கோவில். மலை மேலேருந்து நம்ம கீழே பார்த்தா எல்லா வீடும் குட்டி குட்டியாக அப்படி பசுமையாக இருக்கும். இங்கே இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வேப்ப மரம், நிறைய மரம் புளிய மரம்லாம் வச்சுருப்பாங்க. ஆட்கள் உத்தரத்துக்கெல்லாம் அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும். வண்டியெலாம் நிற்கக்கூட இடம் இருக்காத அளவில் அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும். இந்த கோயிலில் உத்தரத்துக்கு வந்து ரொம்ப கூட்டம் வரும். நம்ம சேனல் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் நம்ம மேலே அப்படி சாமி கும்பிட்டு நம்ம படியேறி வந்த வழியாகவே தான் நம்ம கீழே இறங்கி போகணும். எல்லாருக்கும் பூலுடாயர்சாஸ்தாவோட அருள் கிடைக்கட்டும்.